யாரெல்லாம் அடுத்த பிறவி எடுப்பார்கள்? அன்பை கற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்த பிறவியை எடுப்பார்கள். ஒருத்தன் ஒரு 60 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்ணுறான், அன்புனா என்னன்னே தெரியல, அடுத்த பிறவி எடுப்பானா மாட்டானா நீங்கள் சொல்லுங்கள். வாண்டடாக மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்ன? அன்புன்னு கூடிய அந்த ஆயுதத்தை ஃபிசிக்கல் பாடி, இந்த உடல் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். வேற டைமென்ஷனில் இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே உச்சகட்ட அன்பு, உச்சகட்ட கருணையில் இருக்கு. நீ அங்கெல்லாம் போய் நின்று உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் பொய்ன்னு நினச்சி இந்த பொய்யிலேயே உண்மை மாதிரி நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். அங்கே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த நூலளவு கேப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதனால் எல்லாம் உங்களை பிடிச்சி வச்சுருக்குது, விடாது. நீங்கள் இதை உண்மைன்னு நினச்சி வாழ்கிற வரைக்கும் எதுவுமே உங்களை விடாது. யாரெல்லாம் அடுத்த பிறவி எடுப்பார்கள்? அன்பை கற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்த பிறவியை எடுப்பார்கள். ஒருத்தன் ஒரு 60 வருஷம் உட்காந்து தவம் பண்ணுறான், அன்புனா என்னன்னே தெரியல, அடுத்த பிறவி எடுப்பானா மாட்டானா நீங்க சொல்லுங்க. முக்திக்கு போவான், ஆனா அங்க போன உடனே அடுத்த பிறவி எடுக்க தேவையில்லை. பட் அதை கடந்த நிலையில பல நிலைகள் இருக்கு. விஐபி கேட்டகிரி, விவிஐபி கேட்டகிரி மாதிரி ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் இருக்கு. அந்த நிலைக்கெல்லாம் போகணும்னா அன்புதான் கீ, கேட் பாஸ்ன்றது தெரிஞ்சுப்பான். வாண்டடா மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்ன? அன்புன்னு கூடிய அந்த ஆயுதத்தை ஃபிசிக்கல் பாடி, இந்த உடல் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி எங்கே எடுக்கணும்? வேற கிரகங்கள்லேயே எடுக்க முடியாது. மனிதர்களோட மனிதர்களாக இணைந்து வாழ முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி மற்ற கிரகங்களில் இருக்கிறவன்லாம் அன்பின் உச்ச நிலையில் தான் இருப்பான். வேற டைமென்ஷனில் இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே உச்சகட்ட அன்பு, உச்சகட்ட கருணையில் இருக்கு. நீ அங்கெல்லாம் போய் நின்று உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. உங்களுடைய வைப்ரேஷன் லெவலும், உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவலும், அங்கே வாழக்கூடிய ஆன்மாக்கள், அங்கே இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஃப்ரீக்குவன்சி லெவலும் மேட்ச் ஆகாது. அப்போ என்னன்னா, இருக்கிறதே தரமட்டமான வீணாக பூமிக்கு தான் உங்களை அனுப்புவானுங்க. ஏன்? எர்த் இஸ் நாட் அ பிளானட். எர்த் இஸ் அ வெரி 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 டிஃபிகல்ட் ஸ்கூல் டு லேர்ன் த கம்பேஷன். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பேரில் நீங்கள் இப்போ டெய்லி உங்கள் கண்ணாடியில் போய் பார்க்குறீங்களா? உங்கள் முகத்தை பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ டெய்லியும் பார்க்கலனால எப்பயாவது பார்க்குறீங்கல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது கண்ணாடியில் பார்க்குறீங்கல்ல. இப்படி மூக்கு, இப்படி கண், இப்படி காது, இப்படி ஹேர், இப்படி லிப்ஸ், இப்படி கழுத்து, இந்த ஹைட்டு, இந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தால் இவருக்கு பேர் இவர், இந்த பொண்ணுக்கு பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று பதிய வச்சுருக்காங்க. எஸ்ஆர்னோ அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர்தான் எத்தனை எத்தனை பெண்டீரோ, இறைவா எனக்கு இத்தனை பட்டினத்தார் பாடுறார், நான் பாடல, இத்தனை வருட காலம் நான், இத்தனை ஜென்மம் நான் பிறந்ததில் எனக்கு எத்தனை அம்மாடா, எனக்கு எத்தனை அப்பாடா, எனக்கு எத்தனை புல்லடா, எனக்கு எத்தனை பொண்டாட்டிடா, எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மத்தடா வச்சிருக்கிற, டே எப்பா சாமி நினச்சாவே கிருகிருகிருன்னு சுற்றுது, தயவு செஞ்சு இதை முடிச்சு விட்டுரு, இது பெரிய சைக்கிளாக இருக்குன்னு சொல்லி பட்டினத்தடிகள் பாடுகிறார். ஞானம் ஒரு லெவலுக்கு மேலே சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட முற்பிறவி எல்லாம் தெரிஞ்சிடும். எந்தெந்த ஜென்மத்தில் எங்கே செருப்படி வாங்கினீங்க, எங்கே மிதி வாங்கினீங்க, எங்கே கஷ்டப்பட்டீங்க, எங்கே வேதனைப்பட்டீங்க, எங்கே துன்பப்பட்டீங்க, எங்கே துயரப்பட்டீங்க, எங்கே யாரை ஏமாத்துனீங்க, உங்களை எவன் ஏமாத்தினா, உங்களை எவன் கொலை பண்ணா, நீங்கள் எவனை கொலை பண்ணீங்க, எத்தனை உயிர்களை நீங்கள் கொண்டீங்க, உங்கள் மூலியமாக எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு, எங்கே திருடினீங்க, எங்கே துரோகம் பண்ணீங்க, அத்தனையும் ஓடும். அப்படின்றதுக்குள்ளே ஓடும். இது ஜாஸ்தி, இதோட கம்மியான வினாடிகளில் ஓடும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதை ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் பிடிக்காது. எங்க இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இங்க உட்காந்து சம்பாரிச்சு வீடு கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா வாழ போறேன்ங்களா? உண்மையை உணர்ந்தவனுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட, குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்றது இல்லை. அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தை குட்டி பெற்றுக்க வேணாம்லாம் சொல்லலை. அதெல்லாம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் ஏதோ ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது வேணும்ல, அப்புறம் என்னதான் பண்றது?
இப்போ நான் என்ன டைம் பாஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கேன், உணர்ந்துட்டேன், பார்த்துட்டேன், என்ன பண்ணுறது, இப்படியே சும்மா உட்காந்தாலும் எந்திரின்றாங்க, வீட்டில் போ ஏதாவது பண்ணுன்றாங்க, அங்கேயும் டிக்கெட் கொடுக்க மாட்றாங்க, டைம் வந்தால் தான் டிக்கெட்டு, அது வரைக்கும் நோ டிக்கெட் அப்படின்றானுங்க. என்ன தான் பண்ணுறது, சரி நம்ம கதறினது, நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை ஊர் ஊராக போய் கதறிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி கதறதுக்கு தான் இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கதறது மேட்டர் இல்லை, இப்போ நான் கதறுற மாதிரி நீங்கள் யார்கிட்டயாவது போய் கதறணும், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போய் உட்காந்து உங்கள் சொந்த பந்தம் வீட்டு, நீ என் பேரெலாம் சொல்ல வேணாம், மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், காஞ்சி விஸ்வநாத சாமி தான் என் குரு வேண்டாம், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் தான் இத்தனை ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு குரு குருகுலம் மாதிரி வேண்டாம், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, முதல்ல நீங்கள் தெளிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள தெளிய வச்சுருங்க. ஏன் மாட்டிப்பீங்க? இந்த வாழ்க்கை மிக 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 எத்தனை மிக இருக்கோ அத்தனை மிக போட்டுங்க, அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கடினமானது. ஆனால் எளிமை போல தோன்றும், ஆனால் எளிமை இல்லை, மீண்டும் மீண்டும் வந்து சிக்கிக்கொள்வீர்கள். ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியாது, நினச்சி பாருங்க. இப்போ இந்த ஞானம்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கை ஏன் நடக்குது, எது நடக்குதுன்ற ஒரு ரிலீஃபாவது கிடைக்குது. ஓ ஏதோ பண்ணியிருக்கேன் போல, அதனால தான் இது நடக்குது. ஈக்குவல் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட்லா படி கர்ம வினை எனக்கு நடக்குதுன்ற போது ஓரளவுக்கு ஏற்றுக்கிறீங்க. எதுக்கு என்ன எதுனே தெரியாமல் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? புருஷன்னா யாரு, பொண்டாட்டினா யாரு, பிள்ளைங்கன்னா யாரு, குழந்தைங்கன்னா யாரு, சொந்த பந்தம்னா யாரு, மாமனார்னா யாரு, மாமியார்னா யாரு, என்ன எதுனே தெரியாமல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. எதுக்குடா எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எதுக்குடா எனக்கு இவ்வளோ கஷ்டன்றது தெரியாமே அத்தனை கஷ்டம் அத்தனை கவலைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. யார் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது? என்ன மகாவிஷ்ணு என்ன உலகத்தை காக்க வந்த பெரிய அவதார பிறவியா? சரி அப்போ நான் அவதார பிறவினா அப்போ நீங்கள் யார்? எனக்கு எத்தனை கை இருக்குது? ரெண்டு கை இருக்குது. எத்தனை கால் இருக்குது? ரெண்டு கால் இருக்குது. எத்தனை தலை இருக்குது? ஒரு தலை இருக்குது. எத்தனை காது இருக்குது? ரெண்டு காது இருக்குது. எத்தனை மூக்கு இருக்குது? ஒரு மூக்கு இருக்குது. ஒரு வாய், ரெண்டு கண். உங்களுக்கு இருக்கிற அதே தானே எனக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ அதில் நான் ஜெயிச்சுட்டேன், நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்ல முடியாது, உங்களுதில் யாராவது ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன், எங்கே நீங்கள் தோக்குறீங்க, எங்கே நான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இது உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நினச்சி இந்த பொய்யிலேயே உண்மை மாதிரி நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், அங்கே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த நூலளவு கேப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால எல்லாம் உங்களை பிடிச்சி வச்சுருக்குது, விடாது. நீங்கள் இதை உண்மைன்னு நினச்சி வாழ்கிற வரைக்கும் எதுவுமே உங்களை விடாது. ஆசை விடாது, பொண்டாட்டி விடாது, புருஷன் விடமாட்டாப்புல, குழந்தைகள் விடாது, எதுவும் விடாது. பொய்ன்னு நினச்சி வாழ ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பு விலகும். பிடிப்பு விலக விலக வீட்லேயே இருப்பீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் வாழ்வீங்க, ஆனால் மனம் என்பது அந்த பிடிமானத்தை விட்டு விடும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பொய்யின் நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஞானம்னா என்ன? உண்மையை பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். ஞானம் சரி எப்படி பாப்ப, ஞானம் கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? திட்டுனா கோபம் வராது, அசிங்கப்படுத்தினா சிரிச்சுட்டே போயிடுவீங்க, நீங்க காயப்படுத்தினா சரி நடக்கட்டும் அப்படின்ற தன்மை இருக்கு. அப்போ கோபமே வராதா? அப்படி இல்லை, நான் கோபப்படணும் இந்த இடத்துலன்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் மைண்டுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு நான் கோபப்படுறேன்னு தெரிஞ்சு கோபப்படுவீங்க. அதுக்கும் ட்ரிகர் ஆகி கோபப்படுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தானாக கோபப்படுறதுக்கு நான் கோபப்பட போகிறேன், இந்த இந்த சுச்சுவேஷனை கோபப்பட்டால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி கோவப்பட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி கோவப்படுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.